ஆண்டவர் ரட்சகரமான இயேசுவின் நாமத்தில் மீண்டுமாய் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த வாரம் மீண்டும் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க அவளோடு வந்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். லேவிய ஆராகமத்தின் புஸ்தகத்தில் ஆண்டவர் தந்த வார்த்தைகளை நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். 26:44 நான் அவர்களை கைவிடவும் வெறுக்கவும் மாட்டேன். இதில் மூன்றாவது ஒரு நிபந்தனையை ஆண்டவர் வைத்திருக்கிறார் இந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரிப்பதற்கு. முதலாவது சொன்னது பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும், ரெண்டாவது சொன்னது நம்மை தாழ்த்த வேண்டும், மூன்றாவது சொல்லுகிறார் அதே லேவியராகும் 26:43 தங்களுடைய அக்கிரமத்தின் தண்டனையை நியாயம் என்று ஒத்துக்கொள்ள வேண்டும். மூன்றாவது காரியம், ஆண்டவருக்கு விரோதமாக விட்டு விலகுகிற காரியங்களை நம்ம ஈடுபடும் பொழுது ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களை கைவிட்டு விடுகிறதை பார்க்கிறோம். சத்துருக்கள் வந்து அவர்களை மேற்கொண்டு விடுகிறார்கள், அவர்கள் சிறைப்பட்டு படிக்க போகிறார்கள். அப்பொழுது அவர்கள் புலம்புகிறார்கள், ஐயோ ஆண்டவர் எங்களை கைவிட்டு விட்டாரே, ஏன் எங்களுக்கு இந்த தண்டனை, ஏன் எங்களுக்கு இந்த சோதனை, ஏன் எனக்கு இந்த பிரச்சனை. ஒருவேளை இந்த காலை வேளை உங்களுடைய வாழ்க்கையில் கூட ஏன் இந்த உபத்திரவம், ஏன் இந்த பிரச்சனை என்று நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம், அல்லது ஆண்டவரை நோக்கி கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கலாம், ஏன் ஆண்டவரை இதை அனுமதித்தீர், ஏன் என்ற காரியம், எனக்கு எதுக்கு இதுக்கு நீர் கொடுத்தீர், ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, ஏன் இந்த வியாதி, ஏன் இந்த பிரச்சனை என்று ஒருவேளை நீங்கள் ஆண்டவரை நோக்கி கேள்வி கேட்டு கொண்டிருக்கலாம். அதற்காக தான் ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்லுகிறார், நான் கொடுத்த இந்த சிக்ஷை, நான் கொடுத்த இந்த சோதனை, அது நான் கொடுத்தது நல்லது, அதிலிருந்து நான் பல காரியங்களை கற்றுக்கொள்கிறேன் என்று நீ ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவர் மீண்டுமாய் உன்னை கைவிடாமல் மீண்டுமாய் உங்களை அவர் ஆசீர்வதிக்கணும், மீண்டுமாய் உங்களோடு கூட அவர் இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் தங்களுடைய அக்கிரமத்தின் தண்டனையை நியாயம் என்று ஒத்துக்கொள்ள வேண்டும். வேதத்தில் அநேக இடங்களை நீங்கள் பார்க்கலாம், தேவன் நியாயாதிபதி. அவர் வேதம் 2 தெசலோனியர் 1:5 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் நியாயமான தீர்ப்பு செய்கிறவர், அவர் ஒருபோதும் அநியாயம் செய்கிறதில்லை, அவர் ஒருபோதும் பட்சபாதம் பார்க்கிறவர் அல்ல நம்முடைய தேவன். அவர் நியாயாதிபதி, அவர் நீதிமானாக இருந்தாலும் துன்மார்க்கனாக இருந்தாலும் அவர்கள் என்ன செய்தார்களோ என்ன செய்யப்பட்டதோ அதற்கு ஏற்ற தீர்ப்பு தான் தருவார். அதைத்தான் அவர் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளாதனால தான் இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வாக்கு தத்துவத்தை நீ சுதந்திரிக்க வேண்டுமென்றால் பாவத்தை அறிக்கை செய்தால் போதாது, இந்த வாக்கு தத்துவத்தை சுதந்திரிக்க வேண்டுமென்றால் உன்னை நீ தாழ்த்தினால் மட்டும் போதாது, நான் உனக்கு கொடுத்த இந்த தண்டனையை நியாயம் என்று நீ ஒத்துக்கொள்ள வேண்டும். அந்த 2 தெசலோனியர் 1:7 நீதியுள்ள ஆக்கினியை செலுத்துகிறவர் ஆண்டவர். ஆண்டவர் நமக்கு ஒரு சிக்ஷையை தருகிறார் என்றால், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சோதனை வருகிறது என்றால், அதற்கு காரணம் நீங்களும் நானும் செய்த ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் என்பதை நம்ம முதலாவது ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பல வேளையில் நமக்கு சோதனை வரும்பொழுது நம்ம ஆராய்ந்து பார்க்கணும், இந்த சோதனைகள், இந்த சீட்சைகள், இந்த பிரச்சனை யார் மூலமாக வருகிறது, ஆண்டவர் மூலமாக வருகிறதா அல்லது சாத்தான் மூலமாக வருகிறதா. ரெண்டு காரியமும் வாழ்க்கையில் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆண்டவர் மூலமாய் வந்தால் அது நம்மை ஆசீர்வதித்து அடுத்த கட்டத்துக்கு உயர்த்துவதற்காக தான் இருக்கும். சாத்தான் மூலமாக வருகிறதா என்றால் அதை நம்மை அழித்து போடுவதற்காக இருக்க வேண்டும். இதை நம்ம ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல நம்ம சிந்திக்கிற அந்த காரியம், ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நான் உன்னை சிக்ஷித்தேனே அந்த சிக்ஷையை சொல்லுகிறேன், நான் உன்னை சோதித்திருக்கிறேனே, நான் உனக்கு தண்டனை கொடுத்திருக்கிறேனே அந்த தண்டனை குறித்து நான் சொல்லுகிறேன், அதை நியாயம் என்று நீ ஒத்துக்கொள்ள வேண்டும். அதை ஏன் என்று கேள்வி கேட்கக்கூடாது, அது ஏன் எனக்கு நேரிட்டது ஆண்டவரே என்று நீ கேட்காமல் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்கிற காரியத்தை சொல்லுகிறார். என்றால் வேதத்தில் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது, எபிரேயர் 12:7 வாசித்து பார்த்தால், நீங்கள் சிக்ஷையை சகிக்கிறவளாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார், தகப்பன் சிக்ஷியாத புத்திரன் உண்டோ. ஹல்லேலூயா, என்ன அழகான வார்த்தை. ஆண்டவர் ஒருவனை சிக்ஷிக்கிறார், உங்களை சிக்ஷிக்கிறார், உங்களை சோதிக்கிறார், உங்களை ஒரு பிரச்சனையில் ஆண்டவர் வைத்து விட்டார் என்று நீங்கள் எண்ணினால் அதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தகப்பன் தவறு செய்கிற தன் பிள்ளையை எப்படி அன்பாக சிக்ஷித்து, அன்பாக அறிவுறுத்தி, அன்பாக அவன் அடுத்த கட்டத்துக்கு உயர வேண்டும், அவன் அடுத்த ஆசீர்வாதமாக இருக்கணும், அவன் வாழ்க்கை புரோஜனமுள்ளதாக இருக்க வேண்டும் நினைக்கிறான், தகப்பனை போலத்தான் ஆண்டவர் இருக்கிறார். அழகாக சொல்லுகிறான், அது என்னத்துக்காக அவர் நமக்கு சிக்ஷிக்கிறாராம். அதே எபிரேயர் 12:10 எப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, ஆண்டவரோ இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும்படி நம்முடைய புரோஜனத்துக்காகவே நம்மை சிக்ஷிக்கிறார். இதைத்தான் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் அறிவுறுத்துகிறார். நான் உன்னை வெறுக்கவும் இல்லை,
உன்னை கைவிடவும் இல்லை. நான் உன் கர்த்தராய தேவனாய் இருக்க வேண்டும் என்றால் நீ தவறும் பொழுது, நீ வழி மாறுபாடான வழியில் போகும் பொழுது, நீ மந்தையை விட்டு வெளியே போகும் பொழுது நான் கொடுக்கிற சிக்ஷையை நீ நியாயம் என்று ஒத்துக்கொண்டு மீண்டுமாய் நீ திரும்பி வரும் பொழுது நான் உன் தேவனாயிருப்பேன். அல்லேலூயா. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்கு தர விரும்புகிறார். நீங்களும் நானும் செய்ய வேண்டியது, நான் போகிற கடந்து போகிற இந்த கடினமான பாதை இது ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார் என்றால், நான் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் செய்த காரியத்தால் வந்தது என்று நான் ஒத்துக்கொள்ளுகிறேன், நான் அறிக்கை இடுகிறேன், நான் இந்த காரியத்தை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். சிக்ஷையை நீங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். சிக்ஷையை நீங்கள் பாடுகளை, ஆண்டவர் அனுமதிக்கிற பாடுகளை நீங்கள் ஆம் என்று ஒத்துக்கொள்ளுங்க. இது என்னால் வந்தது, என்னுடைய தவறுதனால் வந்தது, என்னுடைய மீறுதனால் வந்தது என்று நம்ம அறிக்கை செய்து அதை நம்ம அக்செப்ட் பண்ணும் பொழுது, அதை ஒத்துக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அழகாக சொல்லுகிறான், நான் உபத்திரவப்பட்டது, சங்கீதம் 119:17 வசனம், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்ளுகிறேன். என்ன அழகான வார்த்தை ஆண்டவரே, நான் உபத்திரவத்து குகைக்குள்ள நான் கடந்து செல்லாத, அவன் கடந்து செல்லாத உபத்திரவமே கிடையாது. சங்கீதக்காரனாகிய தாவீதுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீர்கள் என்றால், அவன் கடந்து போன பாதைகள் ஒவ்வொன்றும் பயங்கரமான பாதை. அவன் கடந்து வனாந்திர பாதை, அவன் கடந்து சென்றதெல்லாம் தனியான பாதை, தனிமை. அவனுடைய சொந்த சகோதரர்களை வெறுத்தாங்க, சொந்த குடும்பமானை ஒதுக்கினது, சொந்த ஜனங்கள் வெறுக்கினாங்க, அவனுடைய சொந்த ராஜா அவனை கொலை செய்யும்படி அவனை துரத்தி துரத்தி அடித்தான். இப்படியாக அவன் வாழ்க்கையில் பல உபத்திரவங்களை பட்டான். ஆனால் அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். உபத்திரங்கள் வரும் பொழுது ஆண்டவர் அந்த உபத்திரவத்தை தந்தது ஆண்டவராகவே இருந்தாலும், அதிலிருந்து ஆண்டவர் நம்மை தூக்கி எடுக்கிறதையும், அதில் நம்மை பாதுகாக்கிறதையும், அதில் ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மோடு வருகிறதையும் நீங்களை நானும் உணர்ந்து கொள்ள முடியும். அதை உணர்ந்தவனால தான் இப்படி சொல்ல முடியும், நான் உபத்திரவப்பட்டது நல்லது ஆண்டவரை, உம்முடைய வார்த்தைகளை நான் கற்றுக்கொண்டேன், உம்முடைய வேதத்தை நான் கற்றுக்கொண்டேன் ஆண்டவரே, இந்த நேரத்தில் நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே, இந்த உபத்திரவத்துக்காக நன்றி செலுத்துகிறேன் என்று நன்றி செலுத்துகிற அந்த வார்த்தையை சங்கீதக்காரன் சொல்கிறான். ஆகவே நீங்கள் நானும் உபத்திரங்கள் வரும்போது, வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது, வாழ்க்கையில் போராட்டங்கள் வரும்போது, ஏன் ஆண்டவரே இந்த உபத்திரவம், ஏன் ஆண்டவரே இந்த பிரச்சனை, ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட சோதனை என்று நாம் ஒருபோதும் கேட்கவே கூடாது. கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார் என்று கூட நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் ஆபிரகாமை, அவனுக்கு அநேக வருடங்கள் பிள்ளையில்லாமல் இருந்தது, அவனுக்கு 75 வயதில் ஆண்டவர் அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தை கொடுத்தார், நான் உனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பேன் என்று. ஆனால் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவதற்கு 25 வருடமானது, 100 வயதில் தான் அவனுக்கு ஈசாக்கு பிறந்தான். அந்த ஈசாக்கை ஆண்டவர் என்ன சொல்கிறார், உன் ஒரே புத்திரன், ஏக புத்திரன், ஒரே குமாரன், அவனை எனக்காக நீ பலியிடு. எவ்வளோ பெரிய சோதனை, எவ்வளோ பெரிய பாடு, எவ்வளோ பெரிய உபத்திரம் அவனுடைய வாழ்க்கையில். அவன் ஆனால் எதை குறித்தும் கவலையே படலை. ஆண்டவர் சொன்னால் அந்த காரியத்துக்குள்ள ஆண்டவரே அதை ஒத்துக்கொள்ள அவனுக்கு மனதிருந்தது. இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், நீ ஒத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் அந்த வார்த்தையை, ஆண்டவர் சொன்ன அந்த சோதனையை அவன் மறுப்பு சொல்லலை. ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே இந்த சோதனை, ஏன் ஆண்டவர் நீர் கொடுத்த பிள்ளையாயிற்று, நீர் கொடுத்த வாக்குத்தத்தின் பிள்ளையாயிற்று, நீர் என்ற ஆண்டவரே இந்த காரியத்தை செய்ய சொல்லுகிறீர், எப்படி நான் அதை செய்ய முடியும் என்று ஒருபோதும் அவன் கேள்வி கேட்கவே இல்லை. அவனுடைய வாழ்க்கையை நம்ம ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அந்த உபத்திரவத்தை, அந்த சோதனையை எப்படி அவன் எந்த காரியத்தோடு அவன் எதிர்கொண்டான் என்று பார்க்கும் பொழுது, அவனுடைய வாழ்க்கையில் விசுவாசித்தான் ஆண்டவர் மேலே. உபத்திரவப்படுவது நல்லது, சோதனை நல்லது என்று அவன் எப்படி விசுவாசித்தான், என் ஆண்டவர் இந்த உபத்திரவத்தை எனக்கு நன்மையாகவே மாற்றுவார், இந்த உபத்திரவத்தின் குகையில் இருக்கும் பொழுதே நான் பல காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும், ஆண்டவர் இந்த உபத்திரத்தை எனக்கு கொடுத்ததன் நோக்கத்தை நான் அறிந்து கொள்ளப் போகிறேன். அதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உபத்திரப்பட்டது நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். அவன் சொல்லுகிறது போலத்தான் ஆபிரகாமும் ஒரு பெரிய விசுவாசத்தை நான் கற்றுக்கொள்ளப் போகிறேன், என் ஆண்டவரால் நான் என்னுடைய மகனை நான் இரண்டாக நான் வெட்டி பலி கொடுத்தாலும் அவனை உயிரோடு எழுப்ப என் ஆண்டவரால் முடியும். ஆண்டவர் ஒரு ஈசாக்கை உருவாக்க முடியும் என்றால், அதே ஈசாக்கை நான் பலியிட்டாலும் மீண்டுமாய் உயிரோடு எழுப்பு செய்ய என் ஆண்டவரால் சர்வ வல்லமையுடையராய் இருக்கிறார். ஆகவே இந்த சோதனையை நான் எதிர்கொள்வேன் என்கிற அந்த விசுவாசத்தை தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நீங்களும் நானும் ஆண்டவரிடத்துல இந்த காரியத்தை நம்ம ஒப்புக்கொள்ளும் பொழுது, ஆண்டவரிடத்துல இது ஒரு வித்தியாசமான காரியத்தை இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட ஆண்டவர் சொல்றார்,
நான் கொடுத்த இந்த தண்டனையை, நான் கொடுத்த இந்த சோதனையை, நான் கொடுத்த இந்த சிச்சனையை நீ நியாயம் என்று ஒத்துக்கொள்ள வேண்டும். அப்பொழுது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீங்களும் நானும் கூட இந்த காலை வேளையில் சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, சங்கீதக்காரன் என்ன அழகாக சொல்கிறான், ஆண்டவரே நீ நீதிமான் மூலமாக நீர் எனக்கு சிச்சையை கொடுத்தால் அதை கூட நான் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறேன். அது ஒரு அழகான வார்த்தையை சொல்லுது. சங்கீதம் 141 அதிகாரம் 5 சொல்லுகிறான், நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெயை போல இருக்கும். ஆண்டவரே என்ன அழகாக ஒத்துக்கொள்கிறான், ஆண்டவரே நீர் ஏதாவது எனக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றால் என் தலையை கொட்டுங்க ஆண்டவரே, என் தலையை கொட்டட்டும். நீதிமான் மூலமாக என் தலையை கொட்டி எனக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே. நான் அந்த தண்டனையை ஏற்றுக்கொள்கிறேன், அதை நான் ஒத்துக்கொள்ளுகிறேன், என்னை திருத்திக் கொள்ளுகிறேன், நான் உம்மோடு கூட இணைந்து கொள்ள நான் விரும்புகிறேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் தாழ்த்துகிறத பார்க்குறோம். நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு தகப்பன் தன் சொந்த பிள்ளையை சிச்சிக்கிறான் என்றால் அவனை சாகடிப்பதற்கு, அவன் ஜீவனை எடுப்பதற்கு அல்ல. அந்த சிச்சை அது அன்பாக இருக்கும், அந்த சிச்சை அது மெதுவாக இருக்கும், அந்த சிச்சை அவனுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். எரேமியாவில் ஆண்டவர் இப்படி தான் அந்த வார்த்தையை கூட சொல்கிறாரு. எரேமியா தீர்க்கதரிசி 30:11, உன்னையோ நான் நிர்மூலமாக்காமலும் முற்றிலும் தண்டியாமலும் விடாமல் மட்டாய் தண்டிப்பேன். என்ன அழகான வார்த்தை பாருங்கள், என்ன அன்பான ஆண்டவர் பாருங்கள். அந்த ஜனங்களை பார்த்து சொல்கிறாரு, நான் உன்னை நிர்மூலமாக்கிட மாட்டேன், நான் கொடுக்குற சிச்சையோ நான் கொடுக்குற தண்டனையோ எப்படி இருக்கும் அதனால் தண்டியாமல் விட மாட்டேன். ஏனென்றால் நியாயமான நியாயாதிபதி, தண்டிக்க வேண்டியவர்களை தண்டிக்கணும், நம்ம பண்ண காரியங்களுக்கு ஆண்டவர் தண்டனை கொடுக்கணும். ஆனால் எப்படி தண்டிப்பாராம், மட்டாய் தண்டிப்பேன், நான் மெதுவாய் தண்டிப்பேன், நான் தண்டிப்பது உன்னை அழிப்பதற்கு அல்ல, நான் தண்டிப்பது சிட்சிப்பது உன்னை ஒழிப்பதற்காக அல்ல, உன்னை உயர்த்துவதற்கு, உன்னை ஆசீர்வதிப்பதற்கு, உன்னை நான் உன்னோடு கூட வந்து வாசம் செய்வதற்கு, உன்னை என்னுடைய பிள்ளையாய், என்னுடைய மகனாய், மகளாய் நான் வைத்து கொள்வதற்கு நான் உன்னை மட்டாய் தண்டிப்பேன். என்ன அழகான ஆண்டவர். ஆகவே பிரியமான தேவ ஜனமே, இந்த நேரத்தில் இந்த ஆசீர்வாதத்தை, இந்த வாக்கு தத்தத்தை நீங்களும் நானும் சுதந்திரித்து கொள்ளணும். என் லேவி ஆரம்பத்தில் கொடுத்த வாக்கு தத்தம், நான் அவர்களை கைவிடவும் மாட்டேன், வெறுக்கவும் மாட்டேன், நான் அவர்கள் தேவனாகிய கர்த்தராக இருப்பேன். அப்போ 3 காரியங்களை நம்ம சிந்திச்சிருக்கிறோம். இந்த ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரிக்கணும்னா பாவத்தை அறிக்கை செய்யணும் என்று பார்த்தோம். இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்றால் நம்மை தாழ்த்த வேண்டும் என்று பார்த்தோம். இந்த வாக்கு தத்தத்தை நாம் சுதந்திரிக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் கொடுத்த தண்டனைகள் அது சிச்சை, ஆண்டவருக்கு கொடுத்த அந்த தண்டனையை நான் ஒத்துக்கொள்ளுகிறேன், நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். அந்த சிச்சையை, அந்த பாடுகளை நான் கேள்வி கேட்க மாட்டேன். அந்த சிச்சைகளை, பாடுகளை குறித்து ஏன் ஆண்டவரே என்று நான் ஆண்டவர்கிட்ட முணுமுணுக்க மாட்டேன். ஆண்டவர் சொன்ன வார்த்தை உன்னை நான் நிர்மூலமாக்க மாட்டேன், ஆண்டவர் சொன்ன வார்த்தை உன்னை முற்றிலும் தண்டியாமல் விட மாட்டேன், ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை நான் உன்னை மட்டாய், ஒரு தகப்பனை போல நான் தண்டிப்பேன். என்ன அழகான வார்த்தை. இன்றைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம், ஆண்டவரிடத்தில் ஒத்துக்கொள்ளுவோம், ஆண்டவரே நீர் என்ன சிச்சையை கொடுத்தாலும், என்ன சோதனையை கொடுத்தாலும் அது என்னை உயர்த்துவதற்கு. சங்கீதம் 9:10 தேவனுடைய வார்த்தை, கர்த்தாவே உம்மை தேடுகிறவளை நீ கைவிடுகிறதில்லை. ஆண்டவர் அழகாக இந்த ரகசியத்தை கற்றுக் கொடுக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி அவர் கைவிடாமல் இருக்க வேண்டும் என்றால், பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும், நம் இருதயத்தை தாழ்த்த வேண்டும், நமக்கு அவர் தண்டனைகள் தரும்போது அதை ஏற்றுக்கொண்டு ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று பார்த்தோம். இந்த நாளில் அவரை தேடுகிறவர்களை அவர் கைவிடுகிறதில்லை என்று பார்க்கிறோம். ஆண்டவரை நம்ம தேட வேண்டும். உலகம் எதையெதையோ தேடிக்கொண்டிருக்கிறார்கள், பணத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், பதவிகளை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், அதிகாரத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், படிப்புகளை தேடி ஓடுகிறார்கள், புகழை தேடி ஓடுகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஆண்டவர் அவர்களை கைவிடுகிறதில்லை, அவர்களுக்கு ஒருபோதும் ஒரு நன்மையும் குறைவுபடுகிறது இல்லை. ஆண்டவர் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பிற்பாடு பிறகு உங்களுக்கு இவைகளெல்லாம், இந்த பதவி, பட்டம், ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் கூட தருவேன் என்று மத்தேயு 6:33 சொல்லுகிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இந்த காரியங்கள் எல்லாம் எக்ஸ்ட்ராவாக ஆண்டவர் கொடுப்பார். முதலாவது நீங்களும் நானும் தேட வேண்டியது அவரை தேட வேண்டும், அவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த வேண்டும். இன்றைக்கு அநேகர் இறைவனை காடுகளிலும் மேடுகளிலும் மலைகளிலும் தேடுகிறத பார்க்குறோம். ஆனால் வேதத்தின் மூலமாய் ஆண்டவரை நம்ம எப்படி தேடி கண்டுபிடிக்க முடியும்,
எவைகள் மூலமாய் ஆண்டவரை நம்ம தேட வேண்டும், எப்படி நம்ம ஆண்டவரை அடைந்து கொள்ள முடியும், ஆண்டவரை பெற்றுக்கொள்ள முடியும் என்று நம்ம சுருக்கமாக இந்த நாளில் பார்க்க போகிறோம். முதலாவது, பக்தர்கள் எப்படி தேடினார்கள். தானியேல் 9:3 தானியேல் என்ற பக்தன் எழுதுகிறான், நான் உபவாசம் பண்ணி ரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து ஆண்டவரை ஜபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கினேன். ஆலேலூயா, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தானியேல் நமக்கு கற்றுத்தருகிறார், என்ன அழகான பக்தன் எழுதி வைத்திருக்கிறான் பாருங்க, ஜபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் நான் கர்த்தரை தேடினேன். தேடுவதற்கு முதல் காரியம், தேடுகிறவர்களை அவர் கைவிடுகிறதில்லை. தேடுகிறவர்களுக்கு எல்லா நன்மையும் கிடைக்கும், தேடுகிறவர்கள் ஆஸ்வதிக்கப்படுவாங்க, தேடுகிறவர்கள் அவர் வெறுக்க மாட்டார். கர்த்தரை கைவிடாமல் வெறுக்காமல் நான் அவருக்கு பிரியமான பிள்ளையாக இருக்கணும்னா அவரை நான் தேட வேண்டும், அவரை நாம் தேட வேண்டும். எப்படி தேட வேண்டும், ஜபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் நான் கர்த்தரை தேடுவதற்கு என் முகத்தை நேராக்கினேன். முதல் காரியம், முதல் வாக்குத்தத்தம், முதல் ஆலோசனை, ஜபத்தில் தேடுங்க. ஒவ்வொரு நாளும் காலை எழுந்தவுடனே ஜபத்தில் ஆரம்பிக்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் முடிக்கும் போது ஜபத்தில் நம்ம முடிக்க வேண்டும். இப்படிப்பட்ட மனிதர்கள் ஆண்டவரை காலையிலும் மாலையிலும் அந்தி சந்தி மத்தியான நேரத்திலும் தேடுகிறவர்களை ஆண்டவர் கைவிடவே மாட்டார். தானியேல் அழகாக நமக்கு கற்றுத்தருகிறான், ஜபத்தினால விண்ணப்பத்தினால அமைதியாய் அவருடைய சமூகத்தில் காலையில் எழுந்த உடனே அந்த காலை அதிகாலை வேளையில் 5 மணி 4 மணி எப்பொழுது உங்களுக்கு எழுந்திருக்க சந்தர்ப்பங்கள் கிடைக்கிறதோ அப்பொழுது நீங்கள் எழுந்திருந்து அந்த அமைதியான முதல் நாளில் முதல் நேரத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து நீங்கள் அவரோடு கூட உறவாடும் போது, அவரோடு கூட நீங்கள் தியானிக்கும் போது, அவரோடு கூட நீங்கள் ஐக்கியப்படும் பொழுது ஆண்டவர் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். அதிகாலையில் தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதிகாலையில் நீங்கள் எழுந்து அவரை தேடுகிற ஒரு பழக்கத்தை நீங்கள் உருவாக்கி கொண்டால் அவரை கண்டுபிடிக்கலாம். அவரை தேடுகிறவளை அவர் கைவிடுகிறதே இல்லை. எப்படி தேடுவது, ஜபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் நான் தேடுவேன். ரெண்டாவது வேதத்தில் பார்க்குறோம் எப்படி ஆண்டவரை நம்ம தேடுறது. தானியேல் ஜபத்தினால் தேடினான், தாவீது எப்படி தேடுகிறான். சங்கீதம் 27:6 சொல்லுகிறது, அவருடைய கூடாரத்தில் நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். 7 கர்த்தாவே நான் கூப்பிடுகிற சத்தத்திற்கு நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளினீர். 8 என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே. அவன் எப்படி தேடுகிறான், தானியேல் ஜபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தேடினான். இங்கே பார்க்கிறோம் தாவீது துதியினால சோத்திரத்தினால ஆனந்த பலிகளை இட்டு உம்முடைய ஆலயத்துக்கு வந்து நான் உண்மை தேடினேன் ஆண்டவரை. துதிக்கும் பொழுது துதிக்கிறவர்கள் ஆண்டவரை எப்பொழுதும் மகிமைப்படுத்துகிறவர்கள், துதி சோத்திரத்தை ஏறெடுக்கிறவர்கள் ஆண்டவரை தேடுகிறவர்கள், ஆண்டவருடைய பிரசன்னத்தை அப்பொழுது நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். ஆண்டவர் நாமத்தை யாரெல்லாம் அவருடைய நாமங்கள், ஏராளமான நாமங்கள் இருக்கிறது, அந்த நாமத்தை சொல்லி சொல்லி ஆண்டவர் நம்ம உயர்த்தும் பொழுது, ஆண்டவரை தோத்தரிக்கும் போது, ஆண்டவருக்கு உண்டான கனத்தை மகிமையை நம்ம தரும் பொழுது ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மை ஆண்டு கொள்ளும். ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களை என்னையும் மூடும். ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களோடு என்னோடு கூட வந்து தங்குவதை நீங்கள் பார்க்க முடியும். கர்த்தரை தேடுகிறவர்கள் ஜபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தேடினா ஆண்டவர் கைவிட மாட்டார். ரெண்டாவது, கர்த்தர் யாரை கைவிட மாட்டார், எப்படி நம்ம தேடணும், அவரை நம்ம எப்படி அடைந்து கொள்ள முடியும். துதி சோத்திரத்தினால் அநேக வார்த்தைகள் அநேக வசனங்கள் இந்த சங்கீத புத்தகத்தில் தாவீது எழுதியிருப்பான். அழகாக சொல்லுகிறான், ஆண்டவரே நான் உமக்கு ஆனந்த பலிகளை விடுவேன். என்ன அழகான வார்த்தை, உம்முடைய கூடாரத்தில் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி கர்த்தரை துதித்து அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். இசைக்கறி வாசிக்கும் தெரியும் தான், இசைக்கறி வாசித்து அவரை நீங்கள் உயர்த்துங்க, கீர்த்தனம் பண்ணுங்க. நல்ல பாடக்கூடியவன், நல்லது பாட எனக்கு ஆண்டவர் வாய்ப்புகளை தருகிறார் என்றால் எந்த இடத்துலலாம் நீங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியுமோ அந்த இடத்துலாம் பாடி அவரை மகிமைப்படுத்துங்க. அவரைக்கு பாடுகிறவர்கள், அவரை கீர்த்தனம் பண்ணவர்கள், அவரை ஆனந்த பலிகளை இட்டு அவரை சோத்தரிக்கிறவர்கள் கர்த்தரை தேடி கண்டுபிடிக்க முடியும். தேவன், கர்த்தர் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, நான் தேடுறேன், தேடுகிறேன் ஆண்டவரே, நான் உம்மை நாடுகிறேன் ஆண்டவரே. ஜபத்தினாலே விண்ணப்பத்தினாலே அவன் தேடினானே தானியேல், நான் பாட்டினாலே துதியினாலே சோத்திரத்தினாலே உம்மை தேடி கண்டுபிடித்தேன் ஆண்டவரே என்று இவன் சொல்லுகிறான், தாவீது கற்றுக்கு தருகிறார். மூன்றாவதாக நம்ம பார்க்கிறோம், வேற எங்கே நம்ம ஆண்டவரை தேட முடியும், அவர் நம்ம கைவிடாமல் இருக்கோன்னா எந்த பிள்ளைகளை அவர் கைவிடுகிறது இல்லை. யார் அவரை தேடி கண்டுபிடிக்கிறார்களோ அவர்களை எப்படி நான் தேட முடியும். எசரா சொல்லுகிறார் 7:10, கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும்
அதன்படி செய்யவும் இஸ்ரவேலின் கட்டளைகளையும் நீதி நியாயங்களை உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தான். மூன்றாவதாக பார்க்குறோம், வேத வசனத்தில் கர்த்தரை நம்ம தேட வேண்டும். வேத வசனத்தில் தான் நம் கர்த்தரை தேடி கண்டுபிடிக்க முடியும். அவர் வேறு எங்கேயும் தேடி கண்டுபிடிக்க முடியாது. அவர் தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், 119:10 என் முழு இருதயத்தோடு உம்மை தேடுகிறேன், என்னை உமது கற்பனைகளை விட்டு வழிதப்ப விடாதே ஆண்டவரே. வேத வசனத்தில் தான் இது வார்த்தை, இந்த வேத புத்தகம் தேவனுடைய பரிசுத்த ஆவியினால் எழுதப்பட்டது. இது 2000 ஆண்டுகள் ஆனாலும் இன்றைக்கும் ஜீவன் உள்ளதாக இருக்கிறது. இந்த வார்த்தைகள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள் இன்றைக்கும் இது மனிதர்களோடு பேசுகிறது என்றால் இது பரிசுத்த ஆவியானவர்களால் உந்தப்பட்டு எழுதப்பட்ட வேத புத்தகம். இதில் தான் நம் தேவனை தேடி கண்டுபிடிக்க முடியும். ஜபத்தில் நம்ம தேவனை தேடி கண்டுபிடிக்க முடியும். விண்ணப்பத்தில் நம்ம தேவனை தேடி கண்டுபிடிக்க முடியும். துதி சோத்திரத்தில் நம்ம தேவனை தேடி கண்டுபிடிக்க முடியும். எப்பொழுது பார்க்கிறோம், தேவனே என் முழு இருதயத்தோடு உம்மை தேடுகிறேன். எங்கே தேடுகிறேன்? உமது கற்பனைகளில் தேடுகிறேன், உம்முடைய வார்த்தைகளில் தேடுகிறேன். இந்த வார்த்தையின் மூலமாக நான் உன்னை அடைந்து கொள்கிறேன் ஆண்டவரே என்று சங்கீதம் 119 வாசித்தீர்கள் என்றால் முழுமையான அந்த சங்கீதம் முழுவதும் ஆண்டவரை தேடுகிறது. ஆண்டவருடைய வார்த்தைகள், ஆண்டவருடைய வசனத்துக்குள்ள மேன்மை மகிமையை தான் அந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்கும். ஆகவே தேவனுடைய வார்த்தைகளிலே அவரை தேடுங்கள். அப்படின்னா என்ன? ஒவ்வொரு நாளும் வேதத்தை திறமமாக, ஒழுங்காக, கிரமமாக வாசிக்கிறவர்கள் தேவனை கண்டுபிடித்து விடலாம். ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்காமல் நான் இருக்க மாட்டேன். ஒவ்வொரு நாளும் நான் வேதத்தை வாசிப்பேன். ஒவ்வொரு நாளும் வாசிக்கிறது மாத்திரம் அல்ல, வாசித்த பகுதியில் நான் தியானிப்பேன். தியானிக்கிறது மாத்திரம் அல்ல, இந்த வாசித்த பகுதிகளை, தியானித்த பகுதியை என் வாழ்க்கையில் நான் கை கொள்ளுவேன் என்று சொல்லி நீங்கள் தேவனை தேடும் பொழுது அவர் உங்களுக்கு தென்படுவார். என்ன அழகாய் நமக்கு வார்த்தைகள் நமக்கு கற்றுத்தருகிறது. அவரை தேடுகிறவர்களை அவர் கைவிடுகிறதே இல்லை. நான் எப்படி தேட முடியும்? நான் ஜபத்தினால தானியேலை போல தேடுவேன். நான் எப்படி தேட முடியும்? தாவீதை போல ஆனந்த பலிகளை இட்டு ஸ்தோத்தரித்து பாடி கீர்த்தனம் பண்ணி என் ஆண்டவரை நான் தேடுவேன். நான் எப்படி தேட முடியும்? எஸ்ராவை போல, தாவீதை போல வேத வார்த்தைகளில் நான் ஆண்டவரை தேடுவேன். அவர் என்னை கைவிட மாட்டார், அவர் என்னை ஆசீர்வதிப்பார், அவர் என்னை வழி நடத்துவார் என்று நம்ம மூன்றாவது காரியம் பார்க்கிறோம். 4வது ஒரு காரியத்தை கூட நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஆண்டவர் எப்படி தேட வேண்டும் என்று சொல்கிறார். 1 Samuel 22:19 இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. இப்பொழுதும் நீங்கள் உங்கள் இருதயத்தையும் ஆத்துமத்தையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை தேடுகிறதுக்கு நேராக்கி கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் தேவனுடைய பரிசுத்த பணிமுட்டுகளையும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு போகும்படி நீங்கள் எழும்பி தேவன் கர்த்தருடைய பரிசுத்த தலத்தை நீங்கள் கட்டுங்கள். என்ன அழகாக சொல்கிறார், எப்படி தேடணுமா? ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற சபையை கட்டுகிறவர்களாக நீங்கள் இருக்கும்போது ஆண்டவரை கண்டுபிடித்து விடலாம். ஆண்டவர் சொல்கிறார், இப்பொழுதும் உங்கள் இருதயத்தோடும் ஆத்துமத்தையும் உங்கள் தேவனாய கர்த்தரை தேடுவதற்கு நேராக்கி தேவனுடைய பரிசுத்த பணிமுட்டுகளை நீங்கள் எழும்பி கட்டுங்க, தேவனுடைய ஆலயத்தை கட்டுங்க. என்ன அர்த்தம்? தேவனுக்கு ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாய் நீங்கள் இருக்கும்போது தேவன் உங்களுக்கு தென்படுவார். அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் கைவிடுகிறதே இல்லை. ஆண்டவர் என் மேலே பிரியமாக இருக்கணும், ஆண்டவர் என்னை கைவிடக்கூடாது, ஆண்டவர் என்னை வெறுத்து விடக்கூடாது என்று நீங்கள் நினைத்தால், இந்த தேடல்கள் மூலமாய் நீங்கள் ஆண்டவரை கண்டுபிடித்து விட்டால் ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார். அவரை தேடுகிறவர்களை அவர் கைவிடுகிறதே இல்லை. நான் எப்படி தேட வேண்டும்? தானியேல் கற்றுக் கொடுக்கிறார், ஜபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் கர்த்தரை தேடினேன். ஆண்டவருடைய தானியேலுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அந்த ஜபத்துக்கு அவர் ஒருபோதும் அவர் அந்த தவறினதே இல்லை. இவர் இப்படியாக எருசலேமை நோக்கி ஜெபிக்கிறார் என்று அவர் கண்டுபிடித்த உடனே அவருக்கு விரோதமாய் ஒரு ஆலோசனை செய்கிறார்கள். அந்த ராஜாவை தவிர வேறு யாரையும் தொழுது கொள்ளக்கூடாது என்ற ஒரு சட்டத்தை தந்திரமாய் ஏற்படுத்துகிறாங்க. ஆனால் அப்படி செய்தால் அவனை தூக்கி சிங்ககபியிலே போட்டு கொண்டு போடு விடுவார்கள் என்ற சட்டம் ஏற்றப்பட்டது. அந்த சட்டம் ஏற்றப்பட்டது என்று அறிந்த பிறகு கூட தினந்தோறும் ஜெபித்தபடியே தானியேல் பலகணிகளை வீட்டில் இல்லை, அவன் இல்லத்தில் பலகளை திறந்து எருசலேமுக்கு நேராக முழங்கால் படியிட்டு ஜெபித்தார் என்று பார்க்கிறோம். எவ்வளவு ஒரு வைராக்கியமான ஜெபம், எவ்வளவு ஒரு வைராக்கியமான ஆண்டுகளை தேடுகிற காரியம். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நேரமும் நான் ஒவ்வொரு நாளுக்கு நான் ஜெபிப்பேன், ஆண்டவரையே நான் நோக்கி பார்ப்பேன், நான் ஆண்டவரையே தேடுவேன் என்று சொன்னனால தான் எத்தனையோ சத்துருக்கள் வந்தாலும் சிங்க கெபியில் தூக்கி போட்டாலும் இடைவிடாமல் அவன் ஜெபித்தனால், இடைவிடாமல் அவன் விண்ணப்பத்தினால், இடைவிடாமல் அவரை ஆராதித்தனால
சிங்க கேபியில் இருந்த தானியலை ஆண்டவர் பாதுகாத்தார், தூக்கி எடுத்தார். ஒருவேளை இந்த நாட்களில் உங்களுக்கு விரோதமான காரியங்கள், இந்த நாட்களில் உங்களுக்கு விரோதமான காரியங்களை மனிதர்கள் செய்து கொண்டிருந்தால், நீங்கள் தேடுகளாக இருந்தால் ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். அதே தான் தாவீதுடைய வாழ்க்கையை கூட பார்க்கலாம். அநேக உபத்திரவங்கள் வந்தது, அநேக பிரச்சனைகள் வந்தது. சொந்த மகனே அவனுக்கு விரோதமாக எழும்பினதை பார்க்கிறோம், சொந்த ஜனங்கள் எழும்பினதை பார்க்கிறோம். எல்லாவற்றையும் அவன் இழந்து போனான். ஆனால் ஒருபோதும் கர்த்தரை தேடுகிறதை அவன் விடவே இல்லை. என்ன அழகான வார்த்தை! சங்கீதம் 9:10 வசனம், கர்த்தாவே உம்மை தேடுகிறவளை நீ கைவிடுகிறதில்லை. இன்றைக்கு உலகம் எங்கெங்கேயோ எதையோ தேடிக்கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு ஆண்டவர் வார்த்தை உங்களுக்கு நேராக வந்து கொண்டிருக்கிற வார்த்தை, நீங்கள் என்னை தேடுங்க, நீ என் ராஜ்யத்தைக்கு தேடு, என்னுடைய நீதியை தேடு, உனக்கு வேண்டியது எல்லாவற்றையும் நான் உனக்கு கூட கொடுப்பேன். நீ என்ன ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறாயோ, இந்த மாதிரி எனக்கு வீடு இல்லையே, எனக்கு வேலை இல்லையே, எனக்கு தொழில் இல்லையே, எனக்கு திருமணமாகலையே, எனக்கு இன்னும் கர்ப்பத்தின் கனியால் என் ஆண்டவர் ஆசீர்வதிக்கலை, ஏதோ ஒரு குறை இருக்கிறது, ஏதோ ஒரு காரியத்துக்காக நீங்கள் ஏங்கி கொண்டிருக்கிறீங்க, அல்லது எனக்கு ஆரோக்கியம் இல்லையே, எனக்கு சுகம் இல்லையே, நான் பலவீனமாக இருக்கிறேன்னு, எனக்கு மரண பயம் இருக்குது, எனக்கு வியாதியை குறித்த பயம் இருக்கு, எதிர்காலத்து குறித்த பயம் இருக்கு, ஏதோ ஒரு காரியம் நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிறீங்க, ஏதோ ஒரு காரியம் உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறது. உங்களுக்கான வார்த்தை, உங்களை நோக்கி வருகிற வார்த்தை, நீ என்னை தேடு, நீ என்னை தேடும் பொழுது எல்லாவற்றையும் நான் உனக்கு கூட கொடுப்பேன், ஒரு நன்மை உனக்கு குறைவுபடாது, உன்னை என்ன ஆராதிக்கிறவனாய், என்னை நோக்கி ஜெபிக்கிறவனாய், இடைவிடாமல் சோத்தரிக்கிறவனாய், என் ஊழியத்தை செய்கிறவனாய், என் ராஜ்யத்தை கட்டுகிறவனாய் நீ இருக்கும் பொழுது உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன், உன்னை நான் உயர்த்துவேன். ஆண்டவரை நோக்கி பார்த்து நம்ம ஜெபிக்க போகிறோம், ஆண்டவரிடத்தை நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவரை இதுவரை இந்த தேடுகிற காரியம் 4 காரியங்களை பார்த்துருக்குறோம். இதில் ஏதாவது ஒரு காரியம் நீங்கள் செய்யாமல் இருந்தால் இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. சரியான நான் ஜப வாழ்க்கை இல்லை, நான் ஒவ்வொரு நாள் காலையில் ஜெபிக்கிறதில்ல, அல்லது படுக்கைக்கு போகும்போது நான் இதுவரை நான் ஜெபிக்காமல் எத்தனையோ முறை படுக்கைக்கு போயிருக்கிறேன், இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. வேதத்தை வாசிக்காமல் நான் என் வீட்டை விட்டு நான் வெளியே செல்ல மாட்டேன், இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. வேதத்தை நான் வாசிப்பேன், வேதத்தை நான் தியானிப்பேன், வேதத்தின் புத்தகத்தை நான் எப்போது என் கரத்தில் நான் அதை பயன்படுத்துவேன். வெறும் ஞாயிற்றுக்கிழமை பயன்படுத்துவது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் வாசிப்பேன், ஒழுங்காய் வாசிப்பேன், கிரமமாய் வாசிப்பேன். ஒப்பு கொடுங்க. துதிக்கிறதுக்கு நேரமே தேவையில்லை, எப்பொழுது வேணாலும் துதிக்கலாம். நீங்கள் பிரயாணப்படும்போது துதிக்கலாம், நீங்கள் நடக்கும்போது துதிக்கலாம், நீங்கள் பயணத்தில் இருக்கும்போது துதிக்கலாம். எந்த நேரத்திலும் ஆண்டவரை துதிப்பதற்கு தடையே கிடையாது. இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் வீணான சிந்தனைகள் வேண்டாம். ஆண்டவரை நான் பஸ்ஸிலே பயணம் படும்போது, நான் காரில் போகும்போதும் உண்மை துதிப்பேன், உண்மை உயர்த்துவேன், உம்முடைய நம்மத்தை நான் கீர்த்தனம் பண்ணுவேன். ஆண்டவரை வெறும் ஆலயத்தில் சோத்தரிக்கிறது மாத்திரமல்ல, எப்பொழுதும் உண்மை சோத்தரிக்கிற ஒரு மகனாக இருப்பேன். 4 காரியம் இன்றைக்கு ஒப்பு கொடுப்போம். உடைய ஆலயத்தில் என்னுடைய பங்கு என்ன ஆண்டவரை? உடைய ஆலயத்தில் நான் என்ன செய்யணும் ஆண்டவரை? எனக்கு ஏதாவது ஒரு காரியத்தை எனக்கு கற்றுத்தாங்க, என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரை. நான் எதையாவது செய்யட்டும், உங்களுடைய ராஜ்யம் கட்டுப்பான பணியில், உங்களுடைய ஆலயத்தை ஊழியத்தில் எதையாகிலும் ஒரு பங்கு எனக்கு இருக்கட்டும் ஆண்டவரை, என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். இதை சொல்லுவோம். இந்த 4 காரியங்களையும் நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார், உங்கள் மேலே பிரியமாக இருப்பார். உங்கள் மேல் மாத்திரம் அல்ல, உங்கள் குடும்பமும் ஆஸ்வதிக்கப்படும், உன் சந்ததி ஆஸ்வதிக்கப்படும், உன் தேசம் ஆஸ்வதிக்கப்படும். அந்த வாக்குத்தத்தை நான் ஆண்டவர் நமக்காக தருகிறார். லேவி ஆரம்பத்தில் சொன்ன வார்த்தையின்படி, நான் அவர்களை கைவிடவும் வெறுக்கவும் மாட்டேன், நான் அவர்கள் தேவனாகிய கர்த்தர் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து நம்ம ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இதனால் ஒரு புதிய சத்தியத்தை கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தந்தீர். கர்த்தரை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. எப்படி தேட வேண்டும், எதை செய்தால் கர்த்தரை தேடுகிறவர்களாக நீர் கண்டு எங்களை ஆஸ்வதிப்பீர் என்று கற்றுக்கொண்டோம். ஆண்டவரே, முதலாவது உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தேட, ஜபத்தில் உம்மை தேட, சோத்திர துதியில் உம்மை தேட, உம்முடைய ஊழியத்தில் உம்மை தேட எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவர், இந்த 4 விதமான காரியத்தை நாங்கள் செய்வோம் என்று நாங்கள் உடன்படிக்கை செய்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் தரப்போகிறீங்க. எங்கள்கிட்ட எதிர்பார்க்குற ஜபத்துக்கு பதில் வரப்போகிறது. எதிர்பார்க்குற அந்த சுகம் எனக்கு கிடைக்கும், எதிர்பார்க்குற ஆரோக்கியம் எனக்கு கிடைக்கணும், எதிர்பார்க்குற அந்த வேலை கிடைக்கணும், எதிர்பார்க்குற இந்த தடைகளெல்லாம் நீங்கி எனக்கு ஆஸ்வாதமாக நான் வாழணும், நான் ஆஸ்வதிக்கப்படணும், என் மூலமாக இந்த உலகம் மற்றவர்கள் ஆஸ்வதிக்கப்படணும். என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, அதை தாழ்த்துக்கிறேன் ஆண்டவரே, என்னை பொறுப்பிடுங்க ஆண்டவர்கிட்ட கேட்போம். அன்பின் பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் இந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே நடத்துங்க. ஒருவரும் கைவிட்டப்பட்டு போகக்கூடாது.
ஒருவரும் ஆண்டவரை வெறுக்கப்பட்டு பார்க்கக்கூடாது. ஆண்டவரை உம்முடைய பிரியம், உம்முடைய நேசம், உம்முடைய அன்பு, உம்முடைய சந்தோஷம், சந்தாசமானத்தால் ஆண்டவர் பிள்ளைகளை நிரப்புங்க. வேலை இல்லாதவர்கள் வேலைகள் கிடைக்கட்டும், தொழில் இல்லாதவர்கள் தொழில்கள் கிடைக்கட்டும், திருமணத்து காத்திரவர்களுக்கு நல்ல திருமண பாக்கியம், குலதெய்வத்து காத்திரவர்களுக்கு நல்ல கர்ப்பத்தின் கனியால் நீங்கள் ஆசீர்வதிக்க போகிறீங்க. ஆண்டவர் பொருளாதார ஆசீர்வாதங்களை தாங்க, ஆண்டவர் சரீரப்பிரகாரமான ஆசீர்வாதங்களை தாங்க. உங்களுடைய கிருபை இறக்கம் தயவு எப்போதும் உங்களோடு இருக்கட்டும். துதி கன மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கு ஏறெடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களோடு இருப்பார்.